ஈகை திருநாளாம் ரமலான் பண்டிகை தமிழகம் உட்பட பெரும்பாலான மாநிலங்களில் இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது இதையொட்டி இஸ்லாமிய பெருமக்கள் அதிகாலையிலேயே தங்கள் வீடுகளில் சிறப்பு தொழுகைகளை மேற்கொண்டனர் இதுவரை இல்லாத நிகழ்வாக கொரோனா தொற்றால் வழிபாட்டுத் தலங்கள் மூடப்பட்டிருப்பதால் ரமலான் பண்டிகை தொழுகையை மசூதிகளுக்கு சென்று மேற்கொள்ள இயலவில்லை என்றாலும் இஸ்லாமியர்கள் ஒருவருக்கு ஒருவர் வாழ்த்துக்களை பரிமாறி பண்டிகையை உற்சாகமாக கொண்டாடி வருகிறார்கள் ரம்ஜான் பண்டிகையொட்டி குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு பிரதமர் நரேந்திர மோடி தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உட்பட தலைவர்கள் பலரும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் சமுதாயத்தில் நலிவடைந்த பிரிவினருக்கு உதவுதல் அனைவருக்கும் பகிர்ந்து அளித்தல் என்ற நம்பிக்கை இந்த நாளில் அனைவரும் உறுதியுடன் கடைபிடிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் கொரோனா தொற்றால் எழுந்துள்ள சவாலை முறியடித்து தனிநபர் இடைவெளியை பின்பற்றி அனைத்து விதிமுறைகளையும் பின்பற்ற உறுதியேற்போம் என்றும் அன்பு அமைதி சகோதரத்துவம் சமாதானத்தின் வெளிப்பாடாக இந்த பண்டிகை விளங்குவதாகவும் குடியரசுத் தலைவர் குறிப்பிட்டுள்ளார் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு தமது வாழ்த்துச் செய்தியில் இந்த பண்டிகை சமுதாயத்தில் பெருந்தன்மை இரக்கம் சகோதரத்துவம் ஈகை உள்ளிட்டவற்றை வெளிப்படுத்துவதாக அமைந்துள்ளது என கூறியுள்ளார் குடும்பத்தினர் மட்டுமல்லாது அனைத்து மக்களும் ஒன்றிணைந்து கொண்டாடும் பண்டிகையாக திகழும் இந்த நாளில் இந்தியாவும் உலக நாடுகளும் கொரோனா தொற்று பரவலுக்கு எதிரான இடைவிடாத போரில் ஈடுபட்டுள்ளன என்று குறிப்பிட்டுள்ளார் பெரும்பாலும் வீடுகளிலேயே தொழுகையை நடத்தி மக்கள் கொண்டாடி வருவதாகவும் வெங்கையா நாயுடு குறிப்பிட்டுள்ளார் இரக்கம் சகோதரத்துவம் சமாதானத்தை பறைசாற்றும் இந்த ரம்ஜான் பண்டிகை மேலும் உத்வேகத்தை அளிக்கட்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தமது டுவிட்டர் வாழ்த்துச் செய்தியில் கூறியுள்ளார் அனைவருக்கும் ஆரோக்கியமும் முன்னேற்றமும் இந்த பண்டிகையில் கிடைக்கட்டும் என்று பிரதமர் அதில் கூறியுள்ளார் தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் தமது வாழ்த்துச் செய்தியில் இறைவனுக்கு நன்றி செலுத்துதல் சகோதரத்துவத்தை பேணுதல் தான தர்மங்களை செய்தல் ஒருவருக்கொருவர் அன்பையும் மகிழ்ச்சியையும் பகிர்ந்து கொள்வதே ஈகை திருநாள் என்று கூறியுள்ளார் புனித ரமலான் திருநாளில் உலகில் அமைதி நிலவட்டும் அன்பு தடைக்கட்டும் மகிழ்ச்சி பெருகட்டும் என்று குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ரமலான் நோன்பு மாதத்திற்காக தமிழக அரசு வழங்கியுள்ள இலவச அரிசி உள்ளிட்ட பல்வேறு சலுகைகளை சுட்டிக்காட்டியுள்ளார் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள ரமலான் திருநாள் வாழ்த்துச் செய்தியில் இஸ்லாமிய சமுதாயத்தின் வாழ்க்கை தரமும் நல்வாழ்வும் மேலும் உயர்ந்து சகோதர சமூக நல்லிணக்கம் சகோதரத்துவம் இந்த நாளில் தடுத்திட வேண்டும் என்று கூறியுள்ளார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி மதிமுக செயலாளர் வைகோ பாமக நிறுவனர் ராமதாஸ் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் கே எம் காதர் மொய்தீன் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்களும் ரமலான் திருநாளை முன்னிட்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளனர்